கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஐஸ்வர்யாவை பற்றி பேசியிருக்காங்க, அதுக்காக பதில் கொடுங்க. அவங்க உங்களை பற்றி பேசியிருக்காங்க, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டிங்க, ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதுக்காக நான் யூடியூப்பில் அவங்க என்ன பேசியிருக்காங்கங்கிறதுக்காக பார்க்க போனேன். அப்படி போகும்போது என் மனசை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் வந்து புதுச்சேரியில் அந்த பொண்ணுக்கு நடந்த அந்த ஒரு பயங்கரமான ஒரு கொடுமை. தாங்கவே முடியலப்பா. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் நிறைய கேர்ள் சில்ட்ரன், எங்கள் அக்காவுக்கு, பெரிய அக்காவுக்கு, எங்கள் அண்ணனுக்கு, இப்படி எல்லாருக்குமே வந்து பெண் குழந்தைகள். எனக்கும் வந்து 3 பெண் குழந்தைகள். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க கிட்டத்தட்ட 11 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி குடும்பமே வந்து ஒரு லேடிஸ் டாமினேட்டடான ஒரு பெரிய ஃபேமிலி. இதை நினச்சி பார்க்கும்போது வெளியே விளையாட போன குழந்தை திரும்பி வரல, அது ஒரு பொணமாக தான் கிடைக்குதுன்னு நினைக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி போதைப் பொருள் ஆர் போதை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி, மனிதரை மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகமாக மாற்றுது. தமிழிசை அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, அவங்க மனிதர்களே இல்லை, 2 மிருகங்களை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலேயே அங்கே என்னென்னா, ஒரு ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு தண்டனை வரும்போது நல்ல ஜெயிலில் சாப்பிட்டுட்டு ஜெயிலையும் அவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு நல்லபடியாக வெளியே வந்துடுறாங்க பாருங்களேன். அப்படி இருக்கக்கூடாதுங்க, கடுமையான தண்டனையாக இருக்கணும். அது வந்து ஒரு மரண தண்டனை கூட இதுக்கு கரெக்டான தண்டனை இல்லைன்னு நான் சொல்வேன். ஏன்னா டக்குன்னு இறந்து போயிடுறாங்க. அவங்க வந்து வாழ்நாள் பூரா வந்து தாம் பண்ண தப்பை வந்து அவங்க உணரணும். தெரியலைங்க, சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும்போது ஏண்டா இந்த மாதிரி உலகத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு தான் நமக்கு ஒரு ஒரு மனசில் நமக்கு வந்து தோணுது. ஏன்னா நிஜமாக சொல்கிறேன், நான் நார்த்து ஷூட்டிங் போகும்போது அங்கே பார்க்குறேன், 8 வயசு பொண்ணு கூட பான் பராக் போடுறாங்க. ஆண்கள் தான் அப்படின்னு இத்தனை நாளாக இருந்த அந்த பான் பராக் இன்றைக்கி பெண்கள்கிட்டேயும் அது வருது. ஸோ 8 வயசில் அந்த குழந்தை வந்து பான் பராகோட ரோட்டில் வந்து கார்கிட்ட வந்து பிச்சை கேட்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பொண்ணுக்கு ஏதாவது கொடுக்கறதா, கொடுக்கக்கூடாதா, அது வாய் பூரா குதப்பிக்கிட்டு பான் பரா கூட நிற்கிது. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ வக்கரமாக வளரப்போகுது நினச்சி பாருங்கள். அண்ட் இப்படி ஒரு இதயமில்லாமல் எல்லாரையுமே கெடுத்து குட்டிச்சுவராக இருக்கக்கூடிய இந்த பான் பராக் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், இதை எப்படி அழிக்க போகிறாங்க, கவர்மெண்ட்டால் எப்படி அழிக்க முடியும், எனக்கு ஒன்றுமே புரியல. தயவுசெய்து பெண் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஜாக்கிரதையாக வளங்க, பொத்தி பொத்தி வளங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்காக நம்ம வேலை பார்த்துட்டு கடைசியில் அந்த குழந்தைங்களை இந்த மாதிரி நம்ம இழந்துடும் போது அந்த துக்கங்கிறது வந்து ஒரு சாதாரண துக்கம் இல்லை. அந்த குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய முடியுங்க, அந்த குடும்பத்துக்கு என்னுடைய கிருஷ்ணர்கிட்ட அவங்களுக்கு நல்ல மன ஆறுதலையும் அவங்களுக்கு தைரியத்தையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சரி, ஐஸ்வர்யோட விஷயத்துக்கு வரும். ஐஸ்வர்யா, நீ எதுக்காக அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டான்னு நினச்சிருந்தாலும் கடைசியில் வந்து என் கூட ஒர்க் பண்ண அவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுனால நான் பதில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1975 நான் வந்து டிவிக்கு வந்தேன். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்கள். 86 ப்ரொடியூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 100,000 எபிசோட்ஸுக்கு மேலே நான் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆர்டிஸ்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பேரை வச்சு இன்ற அளவுக்கும் நான் வந்து இன்னும் நான் சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, யாருக்காவது பணம் பாக்கி வச்சா அந்த கம்பெனியில் யாருமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 3 நான் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டே கொடுக்கலை. 2, நீங்கள் பேமெண்ட் கேட்டதுனால நான் உங்களை கத்துனேன், அதனால் நீங்கள் அழுதுகிட்டே பாட்டிக்கு ஃபோன் பண்ணீங்க. பாட்டி கம் நவ்வுன்னு சொன்னதுனால நீங்கள் உடனே கிளம்பி போயிட்டீங்கன்னு. நீங்கள் முத முத என்கிட்ட ஒர்க் பண்ணது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2003, அப்புறம் 2005, அதுக்கப்புறம் 2009. உண்மையிலேயே சொல்கிறேன், அப்படி நான் உங்களுக்கு பணம் பாக்கி இருந்திருந்தால் நீங்கள் என்னுடைய சீரியலான கதிரவன், அனிதா வனிதா, மாது +2, இங்கே அங்கே, இனிய கீதம், எப்படி இவ்வளோ சீரியல் என் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க? பணம் பாக்கி இருக்கிறவங்கக்கிட்ட இத்தனை சீரியல் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கவே முடியாது. மேபி உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்கலாம், இல்லை அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நினைவு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா நீங்கள் இப்படி பேசியிருக்கவே மாட்டீங்க. இன்ற அளவும் சொல்கிறேன், என்னுடைய சீரியல் ஆக்ட் பண்ண ஊர்வசியாக இருக்கட்டும், ரம்யா கிருஷ்ணாக இருக்கட்டும், சோபனா அவர்களாக இருக்கட்டும், கௌதமி அவர்களாக இருக்கட்டும், அது போக நீலிமா, காயத்ரின்னு அறிமுகப்படுத்தின எவ்வளோ கதாநாயகிகள், ஒருத்தர் கூட பிரகதி, நம்ம யார், ரஞ்சிதா, யாருமே வந்து என்னை பற்றி இப்படி சொல்ல வந்து வாய்ப்பே கிடையாது. ஆனானப்பட்ட சென்னை சிட்டியில் ஒரு வெள்ளம் வந்தபோது கூட, அவ்வளோ பெரிய சுனாமியில் கூட எங்கள் டேப் கரெக்டாக வந்து டெலிகாஸ்ட்டுக்கு போயிருக்கு. அதுக்கு காரணம் ஒவ்வொரு டெக்னீஷியனும் எங்கள் மேலே வச்சுருந்த அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு நம்பிக்கை. வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து
வெறும் ஒரு ஆர்டினரி டிவி சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லை. இதில் ஒர்க் பண்ணக்கூடிய எந்த ஒரு எம்ப்ளாயியாக இருக்கட்டும், எந்த ஒரு லைட் மேனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தாராளமாக அவங்களை அப்ரோச் பண்ணலாம். திரும்ப திரும்ப எங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க காஸ்டியூமர்லேருந்து எல்லாருமே. ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நிற்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருந்திருக்கேன். ஒருத்தருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு கால் வந்து ஒரு ஒரு ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு பஸ் அவங்க கால் மேலே ஏறிடுச்சுன்னா நான் ஓடி போய் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில், ஏன்னா அவங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போனால் தான் அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கும். கிடைச்சா தான் அவங்க வந்து அந்த பஸ்காரங்கக்கிட்டேருந்து அவங்க வந்து ஒரு ஒரு காம்பன்சேஷன் வாங்க முடியும். பட் இருந்தாலும் நான் போய் பக்கத்தில் இருந்து பிளாஸ்டிக் சர்ஜனை கூப்பிட்டு அவங்க கால் இவ்வளோ தூரம் ஆம்பியூட் பண்ணுறேன்னு சொன்னவங்க காலை இதோடலாம் காப்பாற்றி, வெறும் கால் அந்த ஒரு விரலோடலாம் காப்பாற்றி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை, பட் சொல்ல வைக்கிறீங்க. ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய ஃபேமிலியும் என்னுடைய ஃபேமிலியாக நினச்சி, ஒவ்வொரு ஆர்டிஸ்டுடைய ஃபேமிலி, ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் உங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது அப்பா நிம்மதியாக இருக்கும், 10ஆம்தேதி ஆச்சுன்னா எங்கள் இஎம்ஐ ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து பணம் வரும்னு எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இன்னும் நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். யூஸ்வலாக ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுக்கல அப்படின்னா சின்ன திரைக்கு வந்து ஒரு நடிகர் சங்கம் இருக்குது, நீங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த ஒரு ப்ரொடியூசருடைய நிறுவனத்துக்கு எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு சட்டம் கொண்டு வர முடியும். அந்த சட்டத்தினால அந்த கம்பெனிக்கு ஆர்டிஸ்ட்டே வரமாட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ஷூட்டிங் பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதையே நீங்கள் யோசிக்காமல் சொன்னீங்கன்னு தெரியல. ரெண்டாவது, உங்கள் பாட்டி இறந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் என்னுடைய சீரியலில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ஏன் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல? எனக்கு அதுவும் புரியல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கே என் மேலே இவ்வளோ கோவம், எனக்கு அது இன்னும் புரியவே இல்லை. பிகாஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நீ என் மடியில் வந்து தலை வச்சு படுத்தது, நான் உனக்கு ஊட்டி விட்டது, இதெல்லாம் எனக்கு உண்மையிலே ஞாபகம் இருக்குது. இன்ஃபேக்ட் சபாபதி ப்ளஸ் டூவில் உன் கூட நடிக்க வேண்டியது வந்து ஊர்வசிக்கா, ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவங்க ஒரு காரணத்தினால நடிக்க முடியல. அப்படி அவங்க நடிக்க முடியாமல் அவங்க கேரளா போயிட்டதுனால அந்த ரோலுக்கு யார் யாரை போடுறதுன்னு சொன்னபோது, அக்கா நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள், நான் ஸ்பாட்லேயே இருப்பேன், நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லி, ஐயோ வேண்டாம், நான் நடித்து பல வருஷம் ஆயிடுச்சு, நான் எப்படி நடிக்க முடியும்னு கேட்டதுக்கு எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி என்னை நடிக்க வச்சதும் நீ தான். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு பணம் கொடுக்கலன்னு எப்படி ஒன்றால் நாக்கில் நேரம் இல்லாமல் சொல்ல முடிஞ்சதுன்னு தெரியல. பட் எனி ஹவ் ஐ பிளெஸ் யூ, டேக் கேர். ஐஷா இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். 1975 நான் சென்னையில் தூர்தர்ஷனில் அமுத சுரபி அப்படிங்கிற மொத தூர்தர்ஷன் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட் எபிசோடு நான் சிவாஜி அங்கிள் வைஜி மெத்ரா எல்லோரும் ஆக்ட் பண்ணது தான். அதுதான் ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம கணக்கெடுத்தால் கிட்டத்தட்ட இட்ஸ் ஆல்மோஸ்ட் 50 வருஷம் நெருங்க போகுது. 50 வருஷமாக கடவுள் எனக்கு இன்னும் வேலை கொடுத்துட்ருக்காரு. இன்றளவும் ஒரு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் என்னை வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் உங்கள் அம்மாவும் இன்றளவும் அவங்க ஒரு மிக சிறந்த நடிகையாக இன்றைக்கும் அவங்க வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கேம் ஷோவாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து தொழில் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒன்லி பிளஸ்டு சொல்லாக இருந்தால் தான் கிடைக்கும். இப்படி வந்து ஒருத்தர் வந்து தொடர்ந்து வேலை பார்க்க முடியுது, தொடர்ந்து சம்பாதிக்க முடியுதுன்னா அதுவே அவங்க நல்ல குணத்துக்கு ஒரு சிறந்த சான்றுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, எங்கள் சீரியலில் எப்போவுமே வந்து நடித்தவங்களே தொடர்ந்து திரும்ப திரும்ப நடிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நான் அவங்கக்கிட்ட நடந்துக்கிற முறை தான். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப செட்டுக்கு போகவே மாட்டேன், அது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், நான் எனக்கு என்ன வேணுமோ நான் எங்கள் ஆஃபீஸ்லேயே நான் வந்து நிர்ணயம் பண்ணிடுறதுனால ஸ்பாட்டுக்கு ரொம்ப போகிறேங்கிற விஷயம் நடந்ததே கிடையாது. ரெண்டாவது, இது வரைக்கும் நான் செட்டில் வந்து ஒருத்தரை சத்தம் போட்டதா அகராதியே கிடையாது. நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட்டை வேணாலும் கேட்டுக்கலாம், என் கூட ஒர்க் பண்ண எந்த ஆர்டிஸ்ட்டை வேணாலும் மற்ற சேனலில் இருக்கிறவங்க போய் அவங்களை இன்டர்வியூ கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றளவும் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சீரியல் நடித்தா கூட அவங்களுக்கு அவார்டு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வரைஞ்சி கட்டிட்டு போய் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அவார்டு வாங்கி கொடுக்க நான் வந்து எப்படியாவது முயற்சி பண்ணி அப்படியெல்லாம் நான் வாங்கி கொடுக்கக்கூடிய ஆள். ஆனால் நான் நல்லவ, நான் ரொம்ப உத்தமி, நான் ரொம்ப கிரேட்டுன்னு மற்றவங்க சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்லலை. ஜெனியூனாக இருக்கிற ஒரு பர்சனை 4 பேர் குறை சொன்னால் அப்போ என்ன தெரியுமா ஆகும், ஏன் நம்ம ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யார் என்னை பற்றி என்ன கமெண்ட் கொடுத்தாலும் அது என்னை பாதிக்க போகிறதில்ல. ஆனால் பட் சம்டைம்ஸ் விளக்கங்கிறத நம்ம கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை கடமையாக நினச்சி நான் அந்த விளக்கத்தை கொடுக்குறேன். என் லைஃப்பில் நான் பண்ண சில தப்புகளில் ஒரு மிகப்பெரிய தப்பு வந்து ரீசண்டாக நான் வந்து மோகன் சர்மா அவர்களை வந்து நான் இன்டர்வியூ எடுத்தது. நான் அதை பண்ணியிருக்கவே கூடாது. என்னை வந்து அவங்க கேட்டபோது இந்தியா கிளிஸ் நான் அது இந்த மாதிரி திரும்பும், இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அந்த இடத்துல நான் பேசின பல விஷயங்கள் வெளியே வரவே இல்லை. நான் வந்து அவரை பேச விட மாட்டேங்கிறாங்கிற மாதிரி கூட ஒன்றெட்டு கமெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் உண்மை அது இல்லை, நான் பேசினது தான் நிறைய வந்து கட் செய்யப்பட்டிருக்கு, அதில் வரவே இல்லை. அதனால் அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி, என்ன இருந்தாலும்
ஒரு ஒரு அந்த இன்டர்வியூக்கு நான் போனதுனால தான் இதெல்லாம் வந்தது. ஸோ என்ன நானே தப்பு செய்யும்போது, ஏன்னா தப்பு செய்கிறதுங்கிறது வந்து ஒரு மனிதனோட ஒரு இயல்பு. நம்ம பிளான் பண்ணி தப்பு செய்கிறதில்ல. மாயை அப்படிங்கிறது வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ கடவுள் நோக்கி போகணும், அவ்வளோக்கு எவ்வளோ அதை கடவுள் நோக்கி நீ போகக்கூடாதுன்னு இழுத்து போடுது. ஸோ அந்த தவறை நான் உணர்ந்தேன். இனிமேல் இன்னொரு தடவை இந்த மாதிரியான ஒரு தவறை நான் நிச்சயம் செய்யவே மாட்டேன். செய்ய கிருஷ்ணன் என்னை விடக்கூடாது. ஏன்னா என்னை யார் தூற்றிருந்தாலும் சரி அது என் நல்லதுக்கே, என்னை யார் வாழ்த்தியிருந்தாலும் சரி அது என் நல்லதுக்கே நினைக்கக்கூடிய ஆள் நான். உண்மையிலேயே அந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்காக என்னை பல பேர் திட்டினாங்க. அதை நான் மனதார ஏற்றுக்கிறேன். ஏன்னா நான் செஞ்சது தப்பு. ஸோ அப்படி செய்யும்போது அதை நான் என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். என்னை திட்டினவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லோரும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். கடைசியாக நான் ஐஸ்வர்யா சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், விக்காரத்தை கொண்டோம் கை நீட்டி சம்பளம் வாங்கின கம்பெனியை தவறாக பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த தொழிலில் இருக்கீங்க. அண்ட் நீங்கள் தொடர்ந்து இன்னும் நீங்கள் நிறைய நல்லா வரணும், நிறைய நீங்கள் சம்பாதிக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணி இதோட என் பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் எல்லாரும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.